சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி 12th ஃபிசிக்ஸு, எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் 2.2 ஓம் விதி, போன வீடியோவில் பார்த்தா விசி போல்ட்டு ஐஆர்னு. சரியா, சரிங்க, பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்காங்க. மல்டிப்ளேனர் கை இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவைட் ஆகி தான் மாறும். ஸோ ஆர் இஸ் ஈக்வல் டு வி பை ஐ. இப்போ பாருங்கள், பாருங்க இது ஏன் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இங்கே வோல்டேஜ் கொடுக்குறனால இந்த அணுவில் இருக்க துகள்கள் என்ன செய்யும், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் துகள்கள் இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் கொடுக்குறனால இந்த துகள்கள் மேலே என்ன செய்யும், எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். சரியா, சாரி, இங்கே வந்து மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. ஏன்னா மைனஸ் தான் என்ன செய்யும், மைனஸை விளக்கும். ஸோ அப்புறம் இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரானாக விளக்கும், இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானாக விளக்கும். ஏன்னா மைனஸ் மைனஸ் விளக்கும், இது இதை விளக்கும். ஸோ சுற்றுலா என்ன செய்யும், எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து எனக்குல வந்து ஒரு 5 வோல்டேஜ் உருவாகும். 5 வோல்டேஜுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மின்னழுத்தத்தை கொடுக்குறோம். சரியா, 5 வோல்டேஜ் உருவாகிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு டைரெக்டாக என்ன போகுது, 5 வோல்டேஜுமே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸோட வேலை என்ன, மின் தடை, மின்னோட்டத்தை தடை பண்ணி 5 வோல்டேஜுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யும், இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு 2 வோல்டேஜ் ஓட வைக்கும், 2 ஓ 1 ஓ ஓட வைக்கும். மிச்சம் இருக்கிறது தான் சுற்றுலா ஓட வைக்கும். இப்போ 5 வோல்டேஜ் வருதுன்னா இதில் ஒரு 3 வோல்டேஜ் ஓடுது, பாக்கி ஒரு 2 வோல்டேஜ் சுற்றுலா வருது. என்ன ஓடுது, மின்னோட்டம் ஓடுது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், வோல்டேஜுக்கு நம்ம கொடுக்குற 5 வோல்டேஜுமே ரெசிஸ்டன்ஸுக்கு வருது. ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா கொடுக்குற 5 வோல்டேஜுமே ரெசிஸ்டன்ஸுக்கு வருதில்ல. ஆனால் ரெசிஸ்டன்ஸுலேருந்து அடுத்த மின்னோட்டம் ஓடுறப்ப என்ன ஆகுது, இங்கே 5 வோல்டேஜ் வருது, இங்கே 2 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த மின்னோட்டமும் என்ன செய்யுது, ஆப்போசிட்டாக வேலை செய்யுது. ஏன்னா இங்கே 5 வோல்டேஜ், இங்கே ஓடுற கரண்ட்டு 2 வோல்டேஜ் தான். அப்போ இந்த கரண்ட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஆப்போசிட்டாக வேலை செய்யும். 5 வோல்டேஜ் இங்கே வருது, ஆனால் இங்கே ஓடுற கரண்ட்டு 2 வோல்டேஜ் தான். காரணம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மின்னோட்டத்தை தடை பண்ணியிருக்கு. சரியா, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் இங்கே ஓடுற கரண்ட் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே 5 வோல்டேஜ் இங்கே வந்து இங்கே ஓடுற கரண்ட்டும் 5 வோல்டேஜ் ஆகிச்சுன்னா ரெண்டு ஈக்குவல் சொல்லலாம். ஆனால் இங்கே வர ரெசிஸ்டன்ஸில் வர வோல்டேஜ் 5 இருக்குது, ஆனால் இங்கே ஓடுற கரண்ட்டு 2 இருக்குது. ஸோ 2 ஆப்போசிட்டாக இருக்குது. சரியா, அப்போ ஆப்போசிட்டாக இருந்தால் என்ன செய்வோம், கீழே போடுவோம், ஈக்குவலாக இருந்தால் மேலே போடுவோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. புரிஞ்சா, இது வந்து இன்னொரு கிராஃப்ட்ரு எப்படி இருக்குங்க, இதில் நம்ம வோல்டேஜுக்கான வேலையை வைப்போம், இதில் மின்னோட்டத்துக்கான வேலையோ கரண்ட்டுக்கான வேலையோ. இது வந்து ஓம் விதிக்கு உட்பட்டு இந்த சர்க்கியூட்டை நடந்திருக்கு அப்படின்னா, அதில் வேல்யூ எப்படி அப்படின்னா, வோல்டேஜ் அதிகமாகிறப்ப கரண்ட்டும் அதிகமாகும். அப்போ எப்படி வரும், ஒரு நேர்கோடாக வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், வோல்டேஜ் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரியா, வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 1, 2, 3, 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ கரண்ட் என்ன ஆகிட்டே போகுது, 1, 2, 3, 4. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா கோடு ஒரு நேர் கோடாக வரும். சரியா, அப்போ இது வந்து ஓம் விதிக்கு உட்பட்டு நடக்கிறது. சரியா, அதே இது வேல்யூ வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து நேர்கோடாக இல்லாமல் வேறு ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா அது ஓம் விதிக்கு உட்படாது. சரியா, புரிஞ்சா, நல்லா கவனிங்க. கொடுக்குற வோல்டேஜுக்கு கரண்ட்டு ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு கரண்ட்டு ஈக்குவலாக இருக்காது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், தலைகீழாக இருக்கும். ஸோ 1/R ஈக்குவல்னால் வேறு வேறு போடலாம். 1/R ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் நாட் ஈக்குவல், ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். சரியா, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.